வண்ணத்தோரல் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டு வந்து சளி, இருமல், மூக்கடைப்பு, சளினால் வர உடம்புலிக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல், நண்டை வந்து நம்ம கடையில் வாங்க போகிறதில்ல, வாய்க்காலுக்கு போய் பிடிக்க போகிறோம். நம்ம வாய்க்காலுக்கு வந்தாச்சுங்க. இங்கே இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது, தெளிவாக இருக்குது. இந்த கிளியர் வாட்டரில் வந்து நண்டு பிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. வாங்க பிடிக்கலாம். எனக்கு வந்து நண்டு பிடிக்கிறதுல அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எங்கள் தம்பி தான் வந்து எங்களுக்காக நண்டு பிடிச்சி தந்தார். அவர் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் நண்டு பிடிக்கிறதுக்கு. கூட என்னோடய சிஸ்டரும் நண்டு பிடிச்சாங்க. நண்டு பிடிச்சது வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ணி பிடிச்சிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியல ஆக்சுவலாக. நண்டு பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதனால் டக்கு டக்குன்னு பிடிச்சிட்டோம். நண்டு பிடிச்சாச்சு. இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து நண்டு சூப்பு தான் வைக்க போகிறோம். எப்படி நண்டு சூப் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சுத்தப்படுத்தின நண்டு கூட நம்ம கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சளும் சேர்த்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து எப்படி சூப் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சீரகம், குருமிளகு, கருகப்பில் இதில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை சேர்த்துக்கலாம். நண்டு வந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா அரைக்கும் போது மிளகு சேர்த்து அரைச்சோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான நண்டு சூப் தயார். சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மூடியை ஓப்பன் பண்ணும்போதே இதோட ஃப்ளேவர் ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த சூப்பை குடித்தோடனே அப்படியே மூக்கில் இருந்து அப்படியே தண்ணியாக வடிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட்டு. இந்த பெப்பர் பவுடர் போட்டதுனால இந்த சூப்போட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.